வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் டிஎன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போது இருக்கிற இந்த கொரோனா இஷ்யூ முடிஞ்ச உடனே வரவிருக்கிற எக்ஸாம்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன், முக்கியமாக தமிழ்நாடு அரசு வெளியிடுற முக்கியமான அரசு வேலைவாய்ப்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 30,000 வேகன்சிஸ் கண்டிப்பாக அதுலேயே ஃபில் ஆகும். நான் இப்போ சொல்ல போகிற வேலைகள்லேருந்தே கண்டிப்பாக ஒரு 30,000 வேக்கன்ட் அளவுக்கான வேலைகளை நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இது முக்கியமான அனைவராலும் அப்ளை பண்ணுற மாதிரி, அதாவது குறிப்பிட்ட 10th டிகிரி அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன் உள்ள வேலைவாய்ப்புகளை மட்டும், என்னென்ன எக்ஸாம் இருக்குது, என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது, அதை பற்றி நான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள். ஃபஸ்ட் எக்ஸாம் இல்லை, ஒரு அடுத்த இந்த வருஷம் நடக்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் கான்ஸ்டபிள் தான். இதுக்கு வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான், எல்லாராலும் அப்ளை பண்ண முடியும். அந்த 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், அது மட்டும்தான் இதோட எலிஜிபிள். 10th படிச்சிருந்தால் இந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு அப்ளை பண்ணலாம். பல பேரோட கனவு போலீஸ் ஆகணும்னு இருக்கும், அவங்கெல்லாம் முயற்சி பண்ணலாம். இப்போவே முயற்சி பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறை. இது 10th ப்ளஸ் டிகிரி ரெண்டுக்கும் சேர்த்து தான் நடத்துவாங்க. 10th ஒரு சில குறிப்பிட்ட வேக்கன்சி, டிகிரிக்கு ஒரு குறிப்பிட்ட வேக்கன்சி. என்ன இருக்கும்னா ஜிகே ப்ளஸ் இந்து சைவம் வைணவம் அது குறித்த பாடங்களை குறித்து ஒரு எக்ஸாமும், மத்தியானத்துக்கு மேலே ஜிகேவும் இருக்கும். மார்னிங் வந்து சைவம் வைணவம், ஈவினிங்கில் அதாவது ஆஃப்டர்நூன் வந்து ஜிகே இருக்கும். இது டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். இது 250 வேக்கன்சிஸ் வரைக்கும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து ரெண்டாவது மிகப்பெரிய வேலைவாய்ப்பு இருக்கிறது டிஎன்பிசி குரூப் 4. 8,000 அதிகமான வேலைவாய்ப்பு இருக்கும். இது கண்டிப்பாக செப்டம்பரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கொரோனா இஷ்யூனால ஒருவேளை ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் தள்ளி போகலாம். அதனால் கண்டிப்பாக அந்த எக்ஸாம் வந்தே தீரும். இப்போவே இதுக்காக படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்கள். தமிழ் லாங்குவேஜ் இருக்கா இல்லையான்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கவே தேவையில்லை. ஜிகே இருக்குல்ல, நமக்கு குரூப் 2 சிலபஸ் ஜிகேவை நீங்கள் ஃபுல் தெளிவாக நல்லா படிங்க. கண்டிப்பாக அந்த குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே, 8,000 அதிகமான வேக்கன்சி கண்டிப்பாக வரும். லாஸ்ட் இயர் அரௌண்ட் 10,000 பக்கத்தில் வந்துச்சு, இந்த வருஷம் 8,000 அதிகமான வேக்கன்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஃபீல்டு அசிஸ்டன்ட், அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டோட ஃபீல்டு அசிஸ்டன்ட், 2,900 வேக்கன்சி. இன்னும் இது அப்ளை பண்ணலாம், 23rd தேதி வரைக்கும் இந்த மாதம் டைம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட குவாலிஃபிகேஷன் வந்து ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் ஒயர்மேன் அந்த மாதிரி ட்ரேட் எடுத்து படிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இன்னைக்கு 23rd தேதி வரைக்கும் டைம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் போய் வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம் டிஎன்பிசி அசிஸ்டன்ட் இன்ஜினியர். இது கண்டிப்பாக கொரோனா இஷ்யூ முடிஞ்ச உடனே வரப்போகிற ஒரு எக்ஸாம் தான் டிஎன்பிசி இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஒரு 500 பணியிடங்கள்கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ரொம்ப வேல்யூபிளான ஜாபு. இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இதுக்கு தாராளமாக ப்ரிப்பேர் பண்ணலாம். இந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் இதுக்கு இந்த மாதிரி எக்ஸாமுக்கு நீங்கள் இப்போவே இதை எய்மாக வச்சு படிச்சிங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக சீக்கிரம் உருவாகிடலாம். நெக்ஸ்ட் டிஎன்பிசி குரூப் 2 மேலே வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இது கண்டிப்பாக கொரோனானால கண்டிப்பாக பேக்கில் போக தான் போகுது, ஏன்னா ஒரு 2 or 3 மந்த்ஸ் போகும். இதோட சிலபஸ்லாம் நமக்கு தெரிஞ்சாச்சு. 2 எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸு, குரூப் 2 குரூப் 2A இரண்டுக்குமே மெயின்ஸ் இருக்குது. அதனால் தெளிவாக ஜிகேவை நல்லா படிச்சிட்டிங்கன்னா, ஜிகே மட்டும்தான், தமிழ் வேறு இல்லை, நம்ம குறவாக தான் இருக்குது சிலபஸ், ஈஸியாக படித்து ஈஸியாக ஒரு குரூப் 2வோ குரூப் 2 ஆஃபீஸராகவோ இல்லை ஒரு குரூப் 2A ஆஃபீஸராகவோ ஆகிடலாம். 3,000 வேக்கன்சி கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் எக்ஸாம் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, நோட்டிஃபிகேஷன் ஏற்கனவே வந்துடுச்சு, அதே மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கான டைமும் முடிஞ்சிடுச்சு. இது யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங்லனா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஒரு 600, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஒரு 500, அசஸர் ஒரு 1,300. இது எலக்ட்ரிசிட்டி போர்டு, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். இதுவும் இந்த இஷ்யூ முடிஞ்ச உடனே இந்த எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் அப்ரண்டிஸ் இன் குரூப் 4, இது டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம். இது கண்டிப்பாக டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஒரு 150 வேக்கன்சிஸ் வரைக்கும் வரும். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம் இது வந்து எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணுறது, பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சயின்டிஸ்ட் அண்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அப்படிங்கிற ரெண்டு போஸ்ட் மட்டும் இல்லை, ஜூனியர் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஒரு 3 போஸ்டிங்க்கு 250 வேக்கன்சிஸ். இதுவும் ஏற்கனவே அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு யாராவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான், நல்லா ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. நெக்ஸ்ட் குரூப் 1, எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் 69 வேக்கன்சிஸ். இந்த கொரோனா லாக்டவுனில் நமக்கு என்ன கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு, இல்லை எப்போ எக்ஸாம் நடக்க வேண்டியது. ஓகே, இந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் அனைவரும். இந்த வீடியோ பார்த்து எல்லோரும் இதே மாதிரி ஒழுங்காக
படிச்சிங்கனாலே போதும், இந்த டைம்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நல்லா படிச்சிங்கனாலே கண்டிப்பாக கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிடலாம் இந்த இயர் இல்லைனா நெக்ஸ்ட் இயர். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.